ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்மார்ட் தமிழ். ஆசியாவில் தனக்கு கடும் போட்டியாக இந்தியா இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத சீனா அவ்வப்போது இந்தியாவுக்கு எதிராக தனது சித்து வேலைகளை காட்டி வருகிறது. இதனால் இந்தியாவும் பதிலுக்கு தனது ஆயுத பலத்தை தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளதாம். இது பற்றிய விவரங்களை தற்போது பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவுக்கு அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானிலிருந்து பெரும் அச்சுறுத்தல் உள்ளது. குறிப்பாக ஆசிய பிராந்தியத்தில் செல்வாக்கை நிரூபிக்க முயற்சிக்கும் சீனா அதற்கு தடையாக இருக்கும் இந்தியாவிடம் அவ்வப்போது வாலாட்டி வருகிறது. இந்தியாவுக்கு எதிராக சர்வதேச அளவில் ஒரு பக்கம் சத்தமில்லாமல் காய் நகர்த்தும் சீனா, மற்றொரு பக்கம் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு பாதுகாப்பு ரீதியாகவும் நெருக்கடி கொடுக்க முயற்சிக்கிறது. குறிப்பாக இலங்கைக்கு கடன்களை வாரி வழங்கி கொடுத்துவிட்டு பின்னர் அந்த நாட்டில் தனது அஜெண்டாவை நிறுவி இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது. அதேபோல் இந்தியாவுடன் பகையை கடைபிடித்து வரும் பாகிஸ்தானுடன் அதீத நெருக்கம் காட்டும் சீனா எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் பாகிஸ்தானுடன் கைகோர்த்து கொண்டு இந்தியாவை நெருக்குகிறது. அதுபோக இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்று உரிமை கொண்டாடும் சீனா எல்லைப்பகுதியில் கட்டுமானங்களை மேம்படுத்தி வருகிறது. அவ்வப்போது இந்திய எல்லைக்குள் சீன படை வீரர்கள் ஊடுருவது, பிறகு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து விரட்டி அடிக்கும் சம்பவங்களும் சமீப காலங்களாக அதிகரித்துள்ளன. ஆசியாவை பொறுத்தவரை தனக்கு போட்டியாக ஒரே நாடாக இந்தியாவைத்தான் சீனா கருதுகிறது. இதனால் பல வழிகளில் நெருக்கடி கொடுக்கும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியாவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியா தனது அணு ஆயுத பலத்தை அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. ஸ்வீடனைச் சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. அணு ஆயுத பலம் மட்டுமின்றி இந்தியா நீண்ட தொலைவு சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணை தயாரிப்பதிலும் கவனம் செலுத்தி வருகிறதாம். அதாவது ஒட்டுமொத்த சீனாவையும் வல்லமை கொண்ட தொலைதூர ஏவுகணைகளில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, இந்தியாவின் அணு ஆயுத தடுப்பில் பாகிஸ்தான் மீதுதான் முக்கிய கவனம் இருந்தாலும் நீண்ட தொலைவு சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஆயுதங்களுக்கு இந்தியா அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிகிறது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.